All of you, good morning student. Today we learn EVS topic vegetarian and non-vegetarian. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபுட் ஐட்டம்ஸ்னால் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், அதாவது வெஜிடேரியன் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபுட்டுவெல்லாம் செய்கிறோம், நான் வெஜிடேரியன்னா என்னென்ன ஃபுட்டெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லெசனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வி ஈட், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் அப்படிங்கிறதுல என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ரைஸ், சப்பாத்தி, பூரி, பிரெட், தோசா, இட்லி, மில்க், கர், பட்டர், இதெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து சேரும். இது வந்து நார்மலாக நம்ம டிஃபனாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா, இதெல்லாம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன், ஃபிஷ், போர்க், எக், ப்ரான். அதாவது வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணில் விளையிற பொருட்களை வச்சு நம்ம ஃபுட்டு பண்ணுறது தான் வெஜிடேரியன் அப்படின்னு வரும். நான் வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் அதாவது கோழி, ஆடு, இதெல்லாம் நம்ம அதவே நம்ம உணவாக சாப்பிட்றது தான் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வெஜிடேரியனில் மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு. சிக்கன்னா என்னது? கோழி. மட்டன்னா ஆடு. ஃபிஷ்னா நமக்கு தெரியும், மீன். ப்ராக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பன்றி இருக்குல்ல, அதோடைய கறி தான் சொல்லுவோம். எக் அப்படின்னா எக் எதுலேருந்து கிடைக்கி? கோழிலேருந்து கிடைக்கி. ப்ரான் அப்படின்னா கடலில் கிடைக்கக்கூடிய இறால், நண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுவுமே நான் வெஜிடேரியன் தான். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். அது போக நமக்கு புக்கும் இருக்கு கொடுத்துருக்குறாங்க, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வெஜிடேரியன் இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வெஜிடேரியனாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பார்க்குற ஃபுட்டு வந்து வெஜிடேரியனாக இருந்துச்சு அப்படின்னா, வி அப்படிங்கிறது லெட்டரை எழுதணும். அதுவே நான் வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா என் அப்படிங்கிற லெட்டரை எழுதணும். இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சமோசா வந்து என்னது? வெஜிடேரியன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? வி அப்படிங்கிற லெட்டரை அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உள்ளது சிக்கன் என்னன்னு பார்த்தோம், நான் வெஜிடேரியன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? என் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பூரி, ரைஸு, இதெல்லாம் இருக்கிறனாண்டி இது என்னது? வெஜிடேரியன். ஸோ அங்கே வி அப்படிங்கிறது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குறது வந்து சப்பாத்தி. சப்பாத்தி என்னது? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியன். ஸோ வி அப்படின்னு கொடுக்கணும். ஸோ மீதி உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு பார்த்து கரெக்டான லெட்டர்ஸை வந்து அதுக்கு போடணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்கு, ஐ மீன் ட்ரிங்கபிள், ஈட்டபிள், அதாவது ட்ரிங்க்னா குடிக்கிறது, ஈட்டபிள் அப்படின்னா சாப்பிட்றது. இங்கே நிறைய ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் எதை வந்து ட்ரிங்க் பண்ணுவீங்க, எதை வந்து சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் இது கொடுக்கணும். அதாவது ட்ரிங்கபிள் அப்படின்னா டி அப்படிங்கிற வேர்டு லெட்டர் கொடுக்கணும், ஈட்டபிள் அப்படின்னா இ அப்படிங்கிற லெட்டர் கொடுக்கணும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ட்ரிங்கிங் அப்படின்னா எதை ட்ரிங்கிங்னா, அதாவது லிக்யூடாக இருக்கிற எல்லா இதையுமே நம்ம என்ன தான் செய்வோம், ட்ரிங்க் பண்ணுவோம், அதாவது ட்ரிங்கபிள் அப்படி சொல்லுவோம். ஸோ அதை எல்லாத்துக்குமே டி அப்படின்னு கொடுக்கணும். மற்ற ஃபுட்டெல்லாம் என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் ஈட்டபிள், இதில் எதை இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதுக்கு இ அப்படிங்கிற லெட்டர் கொடுங்க. எதை இதெல்லாம் குடிப்பீங்களோ அதுக்கு டிங்கிற லெட்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேராக கொடுத்துருக்குற ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறத திங்ஸை மட்டும் என்ன செய்யணும், டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இயர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு ஜெல்லு, பட்ஸு, இது என்ன சொல்லுவாங்க, ஃபேஸுக்கு போகிற ஒரு க்ரீம். இதுக்கு வந்து இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது யூஸ் ஆகும், ஜெல்லா, பட்ஸா, இந்த க்ரீமா, பட்ஸு. ஸோ அதை என்ன செஞ்சுருக்காங்க, டிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற பாடி பார்ட்ஸுக்கும் என்னென்ன திங்ஸ் வந்து
யூஸ் ஆகும், ஐ மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தது வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.